சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து பிக்சல் ஆப் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட டேப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிங்க, காரணம் டெலிட் பண்ணாச்சு. இப்போது இதோட சைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம்ஸை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேனர் நாலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது ஷேப் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இதை லென்த்து பண்ணிக்கங்க. டிக் மார்க்கை ஓகே பண்ணிவிட்டு இதை சென்டர் பண்ணிக்கங்க. ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்து சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் பண்ணிட்டு டிக் மார்க்கில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி கேலரியில் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்டை இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். 16:9 கொடுத்துட்டு டிக் மார்க்கை ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டு செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு வந்து த்ரீ வேர்ட்ஸை வந்து செப்பரேட்டாக அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு சென்ட்ராக இருக்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஃபாண்ட்டு, எந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு ஓகேவோ அந்த ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இதை லாக் பண்ணிக்கங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு வேர்ட்ஸையும் சின்னதாக பண்ணிக்கங்க. இது சென்டராக உள்ளதாக பண்ணாமல் அதோட சின்னதாக பண்ணிக்கங்க. அதுக்கும் ஏதாவது வந்து ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கங்க. ஃபாண்ட் வந்து சென்ட்ராக உள்ளது நல்லா போல்டாக இருக்கணும். மற்ற ரெண்டு ஃபாண்ட் வந்து மெலிசா உள்ளதாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் நல்லா லுக்கு கிடைக்கும். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி கூகுள்லேருந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிற மாதிரி அந்த இமேஜை நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணி இதை வச்சுக்கிறேன். இந்த 16:9 கொடுத்துட்டு டிக் மார்க்கை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தத சைஸை சின்னதாக்கிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து ஆப்ட் ஆகிற அளவுக்கு அதை செட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு அந்தமாரி உங்கள் சேனலுக்கு சம்மந்தமான இமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த கலரோட மேட்ச் ஆகிற அளவுக்கு கலரை செட் பண்ணி நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்டு கலர் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். என்னோட பேனருக்கு இந்த பேக்ரவுண்டு வந்து ப்ளூ கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் ஆப்டாக இருக்குமோ அந்த கலரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அஞ்சாவதாக இருக்கும் ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு விண்டேஜ்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். டிக் மார்க் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு டிக் மார்க் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் சேனல் பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்கள் எத்தனை சேனல் பேனர் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கேலரியில் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்.